பாதயாத்திரையை மணிப்பூரிலிருந்து ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அந்த பாதயாத்திரை தேச ஒற்றுமை பாதயாத்திரை மேற்கு வங்காளத்திலே சென்று கொண்டிருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு வந்தபொழுது அவருடைய பாத யாத்திரைக்கு இடையூறு செய்கின்ற வகையில் சிலர் வாகனங்களை மறித்து பிரச்சனை உருவாக்கினார்கள். அது அந்த மாநில முதலமைச்சருடைய தூண்டுதலின் பெயரில் அந்த பாத யாத்திரைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் நடைபெற்றது என்பது அனைவருக்கும் தெரியும். முதல் கட்ட பாத யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை 145 நாட்கள், 4500 கிலோமீட்டர் மிக அமைதியாக நடைபெற்றது. ஆனால் இந்த இரண்டாவது கட்ட பாத யாத்திரையில் வடகிழக்கு மாநிலங்களில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் உள்ள அமோக வரவேற்பை சகித்து கொள்ள முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி பாத யாத்திரையை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர் கூட்டங்களில் பேசுவதற்கு அனுமதி தராமலும் கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபடுவதற்கு அனுமதி கொடுக்காமலும் குந்தகம் விளைவித்து வருகிறார்கள். குறிப்பாக அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஹேமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் திட்டமிட்டு இந்த பாத யாத்திரையை நிறுத்துவதற்கு பல முயற்சிகளை எடுத்து அது பலிக்கவில்லை. அஸ்ஸாம் மாநிலத்திலும் மிக எழுச்சியாக ராகுல் காந்தி அவருடைய பாத யாத்திரை நடைபெற்று முடிந்து இப்பொழுது மேற்கு வங்காளத்துக்கு வந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய இந்த ஜனநாயக விரோத செயலை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அமைதியான பாத யாத்திரையை குலைக்கின்ற அந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசை விமர்சிப்பதும் தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளில் நேரடியாக தலையிடுவதும் குறிப்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்வதும் மக்கள் நலத்திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்வதும் ஆன வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார். இது சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து பேசியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் சென்று சொல்லியும் எந்தவித மாற்றமும் திரு ஆர் என் ரவி அவர்களுடைய செயல்பாடுகளில் ஏற்படவில்லை. ஆகவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்று கிடப்பில் இருக்கின்ற 13 சட்டங்களை சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை உடனடியாக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றம் ஆளுநர் ரவி அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து அதற்கு பிறகு அவர் சில சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்.
முழுமையாக அனைத்து சட்டங்களுக்கும் அவர் ஒப்புதல் அளிக்கவில்லை.